பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. ரஷ்யாவில் கடந்த மாத இறுதியில் வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜோனி பிரிகோஜின் நடத்திய ராணுவ கிளர்ச்சி ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை மிகவும் பலவீனமாக்கியுள்ளது. கிளர்ச்சி நடந்த அந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யாவுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடந்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் நிலைத்தன்மை பற்றி ரஷ்யாவில் வசிக்கும் மக்கள் மத்தியில் இருந்த பிம்பம் அழிந்து அதற்கு முற்றிலும் மாறுபட்ட பிம்பம் ஒன்றை ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் ரஷ்யாவின் முன்னாள் பிரதமர் மிகைல் கசியனோவ். அவர் 2000 ஆண்டிலிருந்து 2004 ஆண்டு வரை ரஷ்யாவின் பிரதமராக இருந்தவர். உக்ரைனில் யுத்தம் தொடங்கிய பின் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அவர் ரஷ்யாவில் இருந்து வெளியேறினார். அப்போது அவர் தாம் தற்காலிகமாக ரஷ்யாவை விட்டு வெளியேறுவதாக கூறியிருந்தார். அதன்பின் அவர் எங்கு வசிக்கின்றார் என்ற தகவல் வெளியிடப்படவில்லை. அவ்வப்போது லட்வியாவுக்கு வருகின்றார். இங்கு வைத்தே ஜெர்மன் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில்தான் ரஷ்யாவில் தற்போதுள்ள சூழ்நிலை பற்றி அவர் அவ்வாறு தெரிவித்தார். தமது கூற்றை விளக்கிய அவர், 20 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யாவில் ஒரு வகையான தொடர் பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்தது. தொடர்ச்சியாக செய்யப்பட்ட அந்த பிரச்சாரத்தில் புட்டினின் ஆட்சியில் நிலைத்தன்மை மற்றும் சாத்தியமான செழிப்பு இருக்கும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்ய மக்கள் மத்தியில் பதிவு செய்யப்பட்டு வந்தது. பெரும்பாலான ரஷ்ய மக்கள் அதை நம்பினார்கள். வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜோனி பிரிகோஜினால் மிக சுலபமாக அந்த பிம்பத்தை ஒரே நாளில் உடைத்துவிட முடிந்தது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட்ட அந்த பிம்பத்தை 24 மணி நேரத்துக்குள் உடைத்தார் எவ்ஜோனி பிரிகோஜின். இனி புட்டின் நினைத்தாலும் அதுபோன்ற ஒரு பிம்பத்தை அவராலே உருவாக்க முடியாது என்றும் தெரிவித்தார் ரஷ்யாவின் முன்னாள் பிரதமர். ரஷ்யாவுக்குள் தம்முடன் தொடர்பில் உள்ள அரசியல் தலைவர்களின் கூற்றுப்படி அவர் கூறிய தகவலில், கடந்த மாதம் 23ஆம் தேதி வாக்னர் குரூப்பின் துருப்புக்கள் ரஷ்ய எல்லைக்கு பயணம் செய்தபோது ரஷ்ய பிரஜைகள் அனைவரும் மிக ஆச்சரியத்துடன் அந்த நிகழ்வை பார்த்தார்கள். அதற்கு காரணம், அப்படி ஒரு படைப்பிரிவு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இல்லாமல் ரஷ்யாவுக்குள் சென்று ரஷ்யாவுக்குள் பகிரங்கமாக பயணிக்க முடியும் என்று யாருமே கனவில் கருதி இருந்ததில்லை. ரஷ்யாவுக்குள் பயணித்த அந்த படைப்பிரிவு ரஷ்ய இராணுவ தெற்கு கட்டளை தளத்தின் தலைமையகத்தை கைப்பற்றிய போது மக்களின் ஆச்சரியம் உச்சத்துக்கு சென்றது. அந்த இராணுவ தலைமையகத்தோடு இணைந்து ஒரு இராணுவ தளமும் இருந்தது. அங்கு ரஷ்ய இராணுவ துருப்புகள், இராணுவ சாதனங்கள், ஆயுதங்கள் எல்லாமே இருந்தன. இருந்த போதிலும் வாக்னர் குரூப்பின் துருப்புகளை யாருமே தடுக்க முற்படவில்லை என்பது ரஷ்ய மக்களின் மனங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இந்த இராணுவ கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் என்ற நினைப்பும் பலருக்கு இருந்தது. ஆனால் எதுவுமே நடக்காமல் நேரம் ஓடிக்கொண்டிருக்கையில் ரஷ்ய மக்கள் அதீத குழப்பத்துக்குள்ளானார்கள். அதன்பின் தெற்கு கட்டளை தளத்தின் தலைமையகத்தில் இருந்து வாக்னர் குரூப்பின் படைப்பிரிவு தலைநகர் மொஸ்கோவை நோக்கி சென்றபோது மக்கள் திகைப்படைந்தார்கள். சென்ற பாதையில் அவர்கள் ரஷ்ய விமானப்படையின் விமானங்களை, ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்திய போது ரஷ்ய மக்கள் திகிலின் உச்சத்துக்கு சென்றார்கள். இவை எல்லாவற்றையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் புட்டினுக்கு கிடையாது என்பதை ரஷ்ய மக்கள் நன்கு புரிந்து கொண்டார்கள் என்றார் அவர். ரஷ்ய முன்னாள் பிரதமர் மேலும் கூறிய போது, 24 மணி நேரத்தில் அந்த கிளர்ச்சி முடிவுக்கு வந்தது. அது எப்படி முடிவுக்கு வந்தது என்பதை ரஷ்ய மக்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள். ரஷ்ய இராணுவமும் தாக்குதல் நடத்திய அந்த கிளர்ச்சியை முடிக்கவில்லை. கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களை ரஷ்ய இராணுவம் கைப்பற்றி அல்லது கைது செய்து அந்த கிளர்ச்சியை முடிக்கவில்லை. கிளர்ச்சி செய்தவர்கள் இப்படி எந்த தடையும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு வந்தார்களோ அதே போன்று எந்த ஒரு தடையும் இல்லாமல் சர்வசாதாரணமாக ரஷ்யாவை விட்டு வெளியே சென்றார்கள். எவ்ஜோனி பிரிகோஜின் மீதும் அவரது துருப்புக்கள் மீதும் ரஷ்ய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முழுமையான குற்றவியல் வழக்கு அன்று காலை பதிவு செய்யப்பட்டது. மாலை அந்த குற்றவியல் வழக்கு விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஒரு நாட்டின் பிரஜைகளின் கண்ணுக்கு முன்னே இப்படி ஒரு இராணுவ கிளர்ச்சி நடக்கின்றது. அதில் ஈடுபட்டவர்கள் மீது குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது. பின்னர் அதே வழக்கு திருப்பி பெற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதிலிருந்து வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜோனி பிரிகோஜின் ரஷ்ய சட்டத்தை விட மேன்மையானவர் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுள்ளது. மறுபக்கத்தில் ஜனாதிபதி என்ற அதிகாரத்தை வைத்துள்ள புட்டினால் பிரிகோஜினை எதுவும் செய்ய முடியவில்லை என்பதை ரஷ்ய மக்கள் மிக தெளிவாக பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று தெரிவித்தார் ரஷ்யாவின் முன்னாள் பிரதமர். அவர் மேலும் தெரிவித்த போது, இது மிகவும் ஆபத்தான ஒரு நடைமுறை. ரஷ்யா என்ற நாட்டையும் அதன் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஒரு தனி நபரால் எதிர்கொண்டு சவால் விட முடிகின்றது. அதில் அவர் வெற்றியும் பெறுகின்றார் என்பது புட்டினின் நிலைத்தன்மை மற்றும் அதிகாரம் ஆகியவை அங்கு செல்லுபடி ஆகாது என்பதையே காட்டுகின்றது.
மாஸ்கோவை நோக்கி சென்ற எவ்ஜோனி பிரிகோஜினின் படையணிகள் திடீரென திரும்பி சென்றதையும், ரஷ்ய ராணுவத்தின் தெற்கு கட்டளை தளத்தின் தலைமையகத்தை கைவிட்டு திரும்பி சென்றதையும் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று அவரிடம் கேட்டபோது ரஷ்யாவின் முன்னாள் பிரதமர் ஒரு விசித்திரமான பதிலை கூறினார். அவரது பதிலின்படி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது செய்யப்பட்டது என்று புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்திருந்தார். அந்த ஒப்பந்தம் என்ன, அந்த ஒப்பந்தம் யாருக்கும் யாருக்கும் இடையே செய்யப்பட்டது என்ற இந்த விவரங்களும் இன்று வரை வெளியிடப்படவில்லை. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த ஒப்பந்தம் யாரோடு செய்யப்பட்டிருந்தாலும் அதில் ரஷ்ய அரசு தொடர்பு படவில்லை, ரஷ்ய உள்துறை அமைச்சர் தொடர்பு படவில்லை, ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தொடர்பு படவில்லை. ஆனால் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்று ரஷ்ய ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளரே கூறுகின்றார். அதன் அர்த்தம் இரண்டு கொள்ளைக்காரர்களுக்கு இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தம் தான் அது என்று ரஷ்யாவின் முன்னாள் பிரதமர் மிகைல் கஷியனோவ் கூறினார். அவர் இரண்டு கொள்ளைக்காரர்கள் என்று குறிப்பிட்டவர்களில் ஒருவர் வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜோனி பிரிகோஜின், மற்றவர் பெலாரூஸ் நாட்டின் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாஷென்கோ. இவர்களுக்கு இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தம் மிக மிக எளிமையானது. அதில் பணத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற வகையில் இருந்தது. அத்துடன் அந்த விஷயம் முடிந்து விட்டது. வாக்னர் குரூப்பின் தலைவரும் வாக்னர் குரூப்பின் துருப்புகளும் ரஷ்யாவை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள் என்று தெரிவித்தார். பணத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவது எதை குறிக்கின்றது என்று கேட்டபோது அது பற்றி நான் வெளிப்படையாக கூற விரும்பவில்லை. காலப்போக்கில் அந்த உண்மை எல்லோருக்கும் தெரிய வரும் என்று கூறினார் ரஷ்யாவின் முன்னாள் பிரதமர். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் மனநிலை இப்போது எப்படி இருக்கும் என்று கேட்டபோது அதற்கு பதில் கூறிய ரஷ்யாவின் முன்னாள் பிரதமர், புட்டினோடு நான் 20 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்துள்ளேன். முதல் தடவையாக அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அமைச்சரவை கூறிய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டார். அந்த ஆலோசனைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. நாட்டை எப்படி நிர்வாகம் செய்வது, அந்த நாட்டை நிர்வாகம் செய்து அதை எப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவது என்ற சிந்தனை அவரிடம் இருந்ததை அவருடன் பணிபுரிந்த நாட்களில் நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட புட்டினை இப்போது பார்க்கின்றோம். இப்போதுள்ள அவருடைய மனநிலை மற்றும் செயற்பாடுகள் ஒரு ஜனாதிபதியின் மனநிலை மற்றும் செயற்பாடுகள் அல்ல. இது ஒரு முன்னாள் கேஜிபி உளவாளியின் செயற்பாடுகள். 20 ஆண்டுகளுக்கு முன் நான் அவருடன் பணிபுரிந்த போது ஜனநாயக கோட்பாடுகளில் அவர் நம்பிக்கை வைத்திருந்ததை நான் பார்த்துள்ளேன். இப்போது நீண்ட கால அதிகாரத்தின் பின் சர்வதிகார ஆட்சி முறையில்தான் அவருக்கு நம்பிக்கை உள்ளது. அவராக ஆட்சியிலிருந்து இறங்க மாட்டார், ஆனால் ஆட்சியிலிருந்து இறக்கப்படுவார். உக்ரைனில் யுத்தத்தை தொடங்கிய போது அவர் பயங்கரமானவராக இருந்தார். எவ்ஜோனி பிரிகோஜினின் ராணுவ கழகத்தின் பின் பயங்கரமான ஆனால் பலவீனமானவராக இருக்கின்றார். பயங்கரமான மனிதரை விட பயங்கரமான பலவீனமுள்ள மனிதரால் ஆபத்து அதிகம். யாருக்கு அதிக ஆபத்து தெரியுமா? புட்டினின் இன்றைய நிலை உக்ரைனுக்கோ நேட்டோவுக்கோ அல்லது வேறு எந்த மேலை நாட்டுக்கோ ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை விட ரஷ்யாவுக்கே அதிக ஆபத்தை ஏற்படுத்தும். புட்டினை சுற்றி என்று உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லோருடனும் நான் ஒரு காலத்தில் பணி புரிந்துள்ளேன். அவர்களில் பலருடன் இன்றும் நெருக்கமான தொடர்பில் உள்ளேன். அவர்களுடைய மனநிலையை நான் நன்கு அறிந்துள்ளேன். புட்டின் மிகவும் பலம் வாய்ந்தவர், அவரை நம்பியோரை காப்பாற்றக்கூடியவர், எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியானவர் என்று அவர் மீது இருந்த நம்பிக்கையை அரசு உயர் மட்டத்தில் இருந்த பலரும் இப்போது இழந்துள்ளார்கள். ரஷ்யாவுக்குள் நடந்த இராணுவ கிளர்ச்சியும் அதைத் தொடர்ந்து நடந்த நடவடிக்கைகளும் காரணமாக ரஷ்யாவுக்குள்ளே பொதுமக்களின் ஆதரவை பெருமளவு இழந்துள்ளார் புட்டின். முக்கியமாக பெரிய நகரங்களில் வசிக்கும் நடுத்தர வர்க்க மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அடியோடு இழந்துள்ளார் அவர். மீண்டும் அந்த நம்பிக்கையை உருவாக்குவது கடினமான காரியம் என்று எளிதாக கூறிவிட முடியாது, இயலாத காரியம் என்று தான் கூற முடியும் என்று தெரிவித்தார். இந்த இராணுவ கிளர்ச்சி உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா என்று கூறிய போது ரஷ்ய முன்னாள் பிரதமர் கூறிய பதில், என்னுடைய கணிப்பின்படி உடனடியாக எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. வாக்னர் குரூப் இல்லாத காரணத்தால் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய இராணுவத்தின் தாக்குதல்கள் வலிமை குறைந்திருக்கும். ஆனால் நீண்ட தூர நோக்கில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். யுத்த முனையில் உள்ள தளபதிகள், இராணுவ அதிகாரிகள், துருப்புகள் எல்லோருமே மன வலிமை குன்றிய நிலையில் தற்போது உள்ளார்கள். இங்கு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், ரஷ்யர்களின் கண்ணோட்டத்தில் ரஷ்ய இராணுவமும் ஒரு இராணுவ பிரிவு தான். வாக்னர் குரூப்பும் இராணுவ பிரிவு தான். ஒன்று அரசின் அதிகாரப்பூர்வ இராணுவம், மற்றது தனிநபரின் சொந்த இராணுவம். அரசின் அதிகாரப்பூர்வ இராணுவத்துக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட தனியாரின் சொந்த இராணுவத்தால் ஒரு இராணுவ புரட்சியை செய்ய முடிந்துள்ளது. அதற்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது. இராணுவ தலைமையகத்தை கைப்பற்றியவர்கள் இன்னமும் கைகளில் ஆயுதங்களுடன் சுதந்திரமாக உள்ளார்கள்.
இது ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வமான இராணுவத்தின் உயர் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்தில் உள்ள அனைவருக்கும் மன பாதிப்பை ஏற்படுத்தும். உக்ரைனில் யுத்தம் ஆரம்பித்த போதே ரஷ்ய இராணுவத்தின் பெரும்பாலானவர்கள் மன வலிமை குறைந்த நிலையில் இருந்தார்கள். அதற்கு காரணம் அந்த யுத்தம் எதற்காக என்பது அவர்களுக்கு புரியவில்லை, அல்லது யுத்தத்துக்காக கூறப்பட்ட காரணத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போது தனியார் இராணுவத்தின் தலைவருக்கு அவர் என்ன குற்றம் செய்தாலும் அதற்கு தண்டனை கிடையாது என்று மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருப்பது ரஷ்ய இராணுவத்தின் ஆதரவை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இழக்கும் நிலைக்கு கொண்டு செல்லும் என்று தெரிவித்தார் ரஷ்யாவின் முன்னாள் பிரதமர்.